அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போகிற முக்கியமான காரியம் சிலுவை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த நாட்கள் நமக்கு ஒரு லெந்து நாட்கள், அதாவது லெந்து நாட்கள் என்று சொல்லும் பொழுது பழைய காரியங்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு புதிதான மனிதனாக மாறும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிற இந்த நாட்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதின் நோக்கத்தை நாம் அறிந்து அவரை இன்னும் கிட்டி சேர, அவரோடு கூட உறவாட, அவரோடு கூட வாழ, பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சிலுவை குறித்து நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். கடந்த சனிக்கிழமை வேதமே என் மனமகிழ்ச்சி என்ற நிகழ்ச்சியில் சிலுவை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஏற்கனவே தெரிந்த காரியங்கள் தான் இருந்தாலும் அதை ஒரு முறை ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்தி நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய நற்குணசாலிகளாய் நம்ம மாறுகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சாக்கியம் அல்லது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு இந்த வேதத்திலிருந்து, அதாவது சிலுவையினால ஆண்டவர் நமக்கு பாராட்டின நன்மையில் ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட டீட்டெயிலாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தை எல்லாரும் திறந்து கொள்வோம். எபேசியர் 2:16 எபேசியர் 2:16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் தேவனோடு கூட ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிறோம் அதே அதிகாரம் 13 முன்னே நாம் தூரமாயிருந்தோம், முன்னே நாம் தூரமாயிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் சிலுவையினாலே நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமீன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையினால நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் ஒப்புரவாகுதல், தேவனோடு கூட ஒப்புரவாக கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு காலத்திலே தூரமாக இருந்தோம், ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்தோம், ஒரு காலத்திலே சத்துருக்களாக இருந்தோம், ஒரு காலத்திலே தேவனுக்கு தூரமாக இருந்தோம், தேவனுக்கு பகைஞராக இருந்தோம். ஆனால் இந்த சிலுவையினாலே ஆண்டவர் அந்த பகையை கொன்று நமக்கும் தேவனுக்கும் இடையே நடுவாக இருந்த அந்த பகையை கொன்று கர்த்தர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதே வசனத்தை கொலோசியரில் நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 20 நம்ம வாசிப்போம். கொலோசியர் 20 வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதே அடுத்த வசனத்தை வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தமக்கு அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஷார்ட்டாக சொல்லணும்னா, சிலுவையினாலே தேவன் நம்மையும் அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா.
ஒப்புரவாக்கினதுனால ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்று நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த சிலுவைக்கு முன்பாக சிலுவையினால ஆண்டவர் நமக்கு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அல்லது அந்த சிலுவையின் இடத்துல வந்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுவதற்கு முன்பாக நம்ம இருதயத்தில் சத்துருக்களாய் இருந்தோம், தேவனுக்கு தூரமாய் இருந்தோம், தேவனுக்கு பகைஞராய் இருந்தோம். ஆனால் அவர் நம்மை அசிலுவையினால ஒப்புரவாக்கி கொண்ட பொழுது நாம் பரிசுத்தராக மாற்றப்பட்டோம், குற்றமற்றவர்களாய் மாற்றப்பட்டோம், கண்டிக்கப்படாதவர்களாக மாற்றப்பட்டோம் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்புரவாக்குதல் என்று சொல்லும் பொழுது பகையாக இருந்த அல்லது வேறு வேறு திசையில் இருந்த ரெண்டு பேர் ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரோடொருவர் ஒப்புரவாகிறதை குறிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அவர் பாடுகளை சகித்ததினால பூலோகத்தில் இருக்கிற நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹலலூயா! இந்த சிலுவையினாலே நாம் தேவனோடு சேருவதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா! ஒருவேளை அவரோடு கூட நம்ம ஒப்புரவாகினாலும் அதன் பிறகும் பலவிதமான போராட்டங்கள், பாவ சுபாவங்கள் மறுபடியும் வந்து நம்மை தேவனோடு இருக்கிற உறவில் இருந்து பிரிக்குமேயானால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் சிலுவையிலே எனக்காக என்னை உம்மோடு கூட ஒப்புரவாக்கும்படி, உம்மோடு கூட சமாதானமாகும்படி ஆண்டவரே சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினீரே, இன்னைக்கு மறுபடியும் என்னை ஒரு விசை ஒப்புரவாக்குவீராக, உம்மோடு கூட சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை கொடுப்பீராக என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்புரவாகிற ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட எதிர்பார்க்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:19-20 வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5:19-20 அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் ஒப்புரவாக்கும்படி சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்முடைய கையில் கொடுத்ததுனால ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா! அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட ஒப்புரவாகும்படியாகத்தான் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார், உண்மைதான். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும் அப்படின்னா என்ன அப்படி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். தாவீது ஆட்டு மந்தைகள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருந்த, மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தன்னுடைய பிள்ளையாக மாற்றி அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, சமஸ்த இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, யூதா கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தான், அவரோடு கூட உறவாடின தாவீது தான். ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது அவர் பாவம் செய்தார். அவர் பாவம் செய்ததின் நிமித்தம் தேவனோடு கூட இருந்த ஒரு தொடர்பை அவர் துண்டித்து போட்டுவிட்டார். தேவனோடு கூட அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களை செய்தவனாக காணப்பட்ட தாவீது தான். ஆனால் பாவம் இடையில வந்த பொழுது
அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் அவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை வந்துவிட்டது. ஏசாயாவில் சொல்லும் பொழுது உங்கள் பாவங்களே அவருக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்போ நாம் பாவம் செய்யும் பொழுது, எப்படி தாவீது பாவம் செய்த பொழுது தேவனுக்கும் அவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை வந்ததோ, அதே போல நாம் ஒரு காலத்துல பாவத்துல கிடந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்தார், இதற்காக நம்ம எந்த விலைக்கிரயமும் செலுத்தல, நம்மையுடைய பிள்ளையாய் மாற்றினார், தூரமாய் இருந்த நம்மை சமீபமாக்கினார். உண்மைதான். ஆனால் அதன் பிறகு பாவம் நமக்குள்ளே வரும் பொழுது உலகம், மாமிசம், பிசாசு, இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு கொண்டு வந்து தேவனுக்கும் நமக்கும் நடுவாக கொண்டு வந்து நமக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் பொழுது மறுபடியும் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனோடு நமக்கு இருந்த அந்த உறவு அல்லது அந்த ஒப்புரவாகுதல் பிரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, 51 சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், தேவனே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். ஆமென். நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிந்து வாழ்வது போன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதப்பா, ஆனா ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காதிரும், மறுபடியும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்டு தேவனோடு கூட ஒப்புரவானதை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஏதாவது ஒரு காரியம் உங்களை பிரித்திருக்கிறதா? உலகமோ, உலகத்துக்கு ஒத்த காரியங்களோ, உலக ஆசாபாசங்களோ, ஏதோ ஒரு காரியம் உங்களை தேவனை விட்டு பிரித்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகுங்கள். அப்பா, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், உம்முடைய சிலுவையில் நீ சிந்தின இரத்தத்தினால ஒரு விசை என்னை கழுவும், நான் இழந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், திரும்பவும் எனக்கு தாரும். தாவீது சொல்லும் பொழுது ஆண்டவரே உமது ஜனங்கள், சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உமது ஜனங்கள் மறுபடியும் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்கிறார் இல்லையா. அப்போ இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே மறுபடியும் நான் உன் பக்கம் திரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ சின்ன பாவமோ பெரிய பாவமோ நீங்கள் செஞ்சிருக்கலாம். அது பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் கிடையாது. தேவனையும் உங்களையும் பிரிக்கிற ஏதாவது ஒரு காரியம் உங்கள் நடுவில் வந்திருந்தால், ஒருவேளை சகோதரர்களோடு ஒரு ஒப்புரவாகாத ஒரு தன்மையாக இருந்தால், அல்லது பெருமை மேட்டிமை உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் பெருமையான பேச்சை பேசியிருந்தால், அல்லது யாரையாவது தவறாக நீங்கள் கோல் சொல்லியிருந்தால், புறம் பேசியிருந்தால், அல்லது மற்றவர்களுக்கு விரோதமாக தீதாக நீங்கள் பேசியிருந்தால், உங்களுடைய கண்ணால், வார்த்தையினால், செயல்களினால், நீங்கள் மனதால் யாருக்காவது விரோதமாக நீங்கள் பாவம் செய்திருந்தால், இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு விசை நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, ஒரு விசை நான் உம்மோடு கூட ஒப்புரவாகிற ஆண்டவரே. அழகாய் பவுல் சொல்லுகிறார், தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாக வேண்டியது மிக மிக அவசியம். ஆமேன். ஒரு காலத்துல ஆண்டவர் தூரமாயிருந்த உங்களோடு கூட அவர் ஒப்புரவானார், அவர் ஒப்புரவானார் சிலுவையிலே. ஆனால் பிசாசு உங்களை மறுபடியும் தேவனை விட்டு பிரித்திருக்கிறதே. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வேதத்தை நம்ம வாசிக்க போறோம். வேதத்திலே ஒரு வசனத்தை, 2 பேதுரு 3:14, 2 பேதுரு 3:14 நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுரு மூலமாக நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, சீக்கிரம் தேவன் வரப்போகிறார். முந்தின வசனங்களை பார்த்தீர்களே, ஆனால் தேவனுடைய நாள் சீக்கிரம் வரப்போகிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். எல்லா வானங்களும் பூமியும் அதில் உள்ள எல்லாம் அழிந்து போக போகிறது. கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லிவிட்டு, இவைகள் வருவதற்கு, தேவனுடைய நாள் வருவதற்கு, தேவன் வருவதை பார்ப்பதற்கு, அதாவது இரண்டாவது வருகையில் அவர் வருவதை காத்திருக்கிற வருவதை வருகையில் காணப்படும்படி, அதற்காக காத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும். ஆமென். சமாதானத்தோட, அப்ப தேவனோடு கூட ஒரு சமாதானமாய் வாழ்ந்தால்தான் அவருடைய சந்நிதானத்திலே நம்ம காணப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்மோடு கூட சமாதானமாக நாங்கள் வாழ்கிறோமா? யோபுல ஒரு வசனம் உண்டு இல்லையா, அவரோடு கூட பழகி சமாதானமா இரும். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட சமாதானமாய் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம சமாதானமாய் வாழணும். கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் அவரோடு கூட சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அப்போ ஆண்டவரை பார்த்து, அப்பா நீங்கள் அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஒப்புரவாகும்படி கிருபை பாராட்டினீரே. இன்றைக்கு நான் ஒருவேளை உம்மை விட்டு தூரமாய் நான் போயிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் விரும்பாத சுவாபங்கள் என்னில் காணப்படுகிறது அப்பா. இந்த பாவங்களை எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும், என்னை ஒரு விசை கழுவும். நான் உம்மோடு கூட ஒப்புரமாக விரும்புகிறேன், உம்மோடு கூட சமாதானமாய் வாழ விரும்புகிறேன். என்னை ஒரு விசை கழுவும் அப்பா, என்னை ஒரு விசை கழுவும் அப்பா என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கழுவி உங்களை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்மோடு கூட நான் ஒப்புரவாகிறேன். ஏனென்றால் என்னுடைய பாவங்களை நான் மறைத்தால் நான் வாழ்வடைய மாட்டேன், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது ஆண்டவரே கிருபை கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராய் இருக்கிறீரே, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு நீர் வல்லவராய் இருக்கிறீரே. ஆகவே எங்களை ஒரு விசை உம்மோடு கூட ஒப்புரவாக்கும் ஆண்டவரே என்று கேட்போமா. அன்னைக்கு பாருங்க, தேவனுடைய சீஷர்கள் ரெண்டு பேர் அவரை விட்டு விலகி போனார்கள். பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார், யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தார். அப்போ ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் ரெண்டு பேருமே ஆண்டவரை விட்டு விட்டு ஓடி போனவர்கள். அப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது பேதுரு ஆண்டவரை திரும்பி பார்த்து மனம் கசந்து அழுது அவரோடு கூட ஒப்புரவானான். ஆமேன். அதனால அவருடைய அடுத்த ஊழியம் பயங்கரமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆமேன். ஆனால் யூதாஸ் அழுதான், கஷ்டப்பட்டான், ஆனால் ஆண்டவரை நோக்கி அழலை, அவன் நான்று கொண்டு செத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதும் ஒப்புரவாகாமல் இருப்பதும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் உம்மோடு கூட ஒப்புரவாகணும், ஆண்டவரே உம்மோடு கூட சமாதானமாய் வாழணும். ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கத்தை நான் இன்னும் முடிக்கலை, ஆனால் ஒரு நிமிஷம் தேவனோடு கூட ஒப்புரவாகலாமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் உலகமோ மாமிசமோ பிசாசோ எதுவும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு உம்மோடு கூட நான் உறவாடுகிற ஆண்டவரே, உம்மோடு கூட ஒப்புரவாகிறேன், என்னை ஒரு விசை கழுவும் ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடிகிறதா? தேவன் பேசுவதை உங்களால் கேட்க முடிகிறதா? ஆண்டவரே உம்மோடு கூட ஒப்புரவாக முடியாதபடிக்கு, உம்மோடு கூட சமாதானமாய் பழக முடியாதபடிக்கு, உம்மோடு கூட சமாதானமாய் பேச முடியாதபடிக்கு, எனக்கு உங்களுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா பாவங்களை விட்டு ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவும் ஆண்டவரே, என்னை ஒப்புரவாக்குற ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் ஒப்புரவாகிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் கதறி கூப்பிடுவோமா?
அப்பா உமக்கு நன்றி அப்பா, எங்களை ஒரு விசை கழுவும் ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கும் நடுவில் எந்த பாபமும் வராதபடி என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சிலுவையிலிருந்து வருகிற இரத்தத்தினால என்னை ஒரு விசை கழுவும் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மறுதளித்த பாவங்கள், உம்மை விட்டு விட்டு ஓடின பாவங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றை ஒரு விசை மன்னியும், ஒரு விசை மன்னி, ஒரு விசை மன்னியும், ஒரு விசை மன்னியும் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கும் எனக்கும் நடுவில் ஒரு சமாதானத்தை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. தாவீதை போல மறுபடியும் கெஞ்சுகிறேன் அப்பா, உம்முடைய இரட்சணையின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், திரும்பவும் எனக்கு தாரும், திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ரத்தத்தினால உங்களை கழுவி கொண்டிருக்கிறாரு. தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சிலுவை அண்டை வந்து, அப்பா உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவும் அப்பா, நான் உம்மோடு கூட ஒப்புரவாகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நம்ம பேசும் பொழுது அந்த சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். அப்படி சமாதானமாய் அவரோடு கூட வாழும் பொழுது கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், மத்தேயு 5:23-24 நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அழகாய் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கர்த்தர் சிலுவையிலே துவக்கி வைத்தார். அப்போ பவுல் மூலமாய் சொல்லுகிறார், தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு எப்படி தெரியுமா, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிட்டேன், நான் செய்த தப்பு ஆண்டவருக்கும் எனக்கும் அது தெரியும், ஆண்டவரிடத்துல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருந்துடுறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மற்றொரு ஆலோசனை என்ன தெரியுமா, இந்த வசனம் சொல்லுகிறது, நீ ஒருவேளை உன் சகோதரனிடத்துல ஏதாவது உனக்கும் அவனுக்கும் ஒரு குறை இருக்கும் என்று நீ கண்டுபிடித்தால், அல்லது உனக்குள்ளே இருதயத்துல தெரிந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு அதன் பிறகு வந்து காணிக்கையை செலுத்து. ஆமேன். தேவனோடு ஒப்புரவாகிற அதே நேரத்தில் மனுஷரிடத்திலும் நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மனுஷருக்கு விரோதமாக ஏதாவது கிரியைகளை நம்ம செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் மாத்திரம் மன்னிப்பு கேட்டால் போதாது, மனுஷனிடத்திலும் நாம் ஒப்புரவாக வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடிக்கடி சகோதரன் சொல்லுவாங்க இல்லையா, மனுஷனிடத்தில் போய் ஒப்புரவாகணும், ஒப்புரவாகணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த அது மாத்திரமல்ல, இங்க பார்க்கிறோம், பலிபீடத்துல நீ காணிக்கை கொண்டு போகும் பொழுது, தேவாலயத்துல போய் காணிக்கை செலுத்த போகும் பொழுது, நீ அந்த பலிபீடத்துல வச்சிருப்பா, உன் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்,
ஏன்னா காணிக்கை எனக்கு முக்கியம் கிடையாது, அதற்கு முன்பாக உன் சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டும். ஆமென். சகோதரன் என்று சொல்லும் பொழுது கூட பிறந்த சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலக மனிதர்கள் அத்தனை பேருமே நமக்கு சகோதரர்கள் தான். ஆமேன். இரத்தத்தால கழுவப்பட்டதினால ஒரு சில சகோதரர்கள் ஆகுறாங்க. அதனால்தான் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்துல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியமானது. எனக்கு சில சமயங்கள்ல சொந்த குடும்பங்கள்ல சகோதர சிநேகம் கிடையாது, ஆனா மற்றவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க பிரதர் பிரதர்னு. அதுவும் தப்புதான். குடும்பத்திலையும் சகோதரர்களிடத்தில் அன்பா இருக்கணும், மற்றவர்களிடத்திலும் அன்பா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறார். கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் சகோதரர்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை, தப்புகளை, தவறுகளை மன்னிக்க முடியல, ஆனா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது எப்படி என்று ஆண்டவரே கேட்டிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக நீ சகோதரர்களோட ஒப்புரவாகு, அதுக்கு பிறகு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறார். மார்க் 11 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எதை ஜபத்தில் கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் நீ உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்கு என்று கேட்டால் நீ அவனோடு ஒப்புரவாகு, அதன் பிறகு வந்து ஜபம் பண்ணு, நான் உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனோடு ஒப்புரவானா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அப்படி கிடையாது. மனிதர்களோடும் நாம் ஒப்புரவாக வேண்டும். இதை ஆண்டவர் அதிக அதிக அதிகமாய் வலியுறுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில மனிதனோடு ஒப்புரவாகணும். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு பெரிய பெரிய திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார், பெரிய உயர்ந்த நோக்கங்களை வைத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன? சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார்கள். எப்பொழுதுமே பாருங்க, மற்றவர்களை விட அவர்களை சகோதரர்கள் ஒருபடி உயர்ந்திருக்கும் பொழுது மற்ற சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை வரும். இது எல்லா குடும்பத்திலும் கிடையாது, சில குடும்பங்களில. இந்த பைபிளில் இருக்கிற இந்த குடும்பத்தில் பயங்கரமான பொறாமை, பயங்கரமான எரிச்சல் யோசேப்பின் மேலே. அதனால யோசேப்பின் மேல அவ்வளவு எரிச்சல் கொண்ட சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போட்டாங்க, எப்படியாவது கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. அது மாத்திரமல்ல, இஸ்மவேலரிடத்துல விற்று போட்டாங்க. அவர்கள் அப்படியே கொண்டு போய் போத்திபார்ட்ட கொண்டு போனாங்க. அங்க நல்ல உயர்த்தப்பட்ட நிலைமைதான், ஆனாலும் ஒரு சத்ரு வஞ்சகமான சூழ்நிலையை வந்து சிறைச்சாலையில தள்ளப்பட்டான், அவ்வளோ கஷ்டப்படுத்தப்பட்டான். அப்ப ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருக்கலாம், நான் இந்த சிறைச்சாலையில் கடந்து செய்யாத தவறுக்கு இவ்வளோ பாடுபடுறேனே, இதுக்கு காரணம் யார் அப்படின்னு நினச்சிருந்தா யார் ஞாபகத்துக்கு வந்திருக்கோம்? சகோதரர்கள் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? அவ்வளோ எரிச்சல் இவருக்குள்ளே வந்திருக்கும், அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கலாம். நாம இருந்தால் அவ்வளோதான், திட்டிகிட்டே இருந்திருப்போம், இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி. ஆனால் தனக்கு தீங்கு செய்த சகோதரர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்தின பொழுது, தேசத்தில் எகிப்திலே உயர்த்தின பொழுது, யோசேப்பை தேடி அவனுடைய சொந்த சகோதரர்கள் வந்த பொழுது அவர்களை கடினமாய் நடத்தலை. எனக்கு விரோதமானவர்கள் தானே இவர்கள், எனக்கு தீங்கு செய்தவர்கள் தானே இவர்கள், இத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட 17 விற்று போடப்பட்டான் அவன் வாழ்க்கையில. பாருங்க, 30 தான் அந்த உயர்த்தப்படுகிறான். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இத்தனை வருடங்கள் நான் கஷ்டப்படுவதற்கு காரணம் இந்த சகோதரர்கள் தானே, இவர்களை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அவன்களை கஷ்டப்படுத்தலை. முதல்ல கொஞ்சம் டெஸ்ட் வச்சு பார்த்தாரு. ஆனாலும் அழகா அவர்களிடத்துல அழுது புலம்பி கட்டி அணைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் கொடுத்து அவர்களுக்கென்று கோசேன் நாட்டில் விசேஷித்த தேசத்தை, எகிப்தில் விசேஷித்த ஒரு தேசத்தை அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை பராமரித்தான், அவர்களை ஆதரித்தான் என்று பார்க்கிறோமே. இது எவ்வளோ பெரிய அன்பு! ஆமென். ஹல்லேலூயா. சகோதர சிநேகம் அப்படின்னா நல்ல அன்பா இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருக்கிறது வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆனா நமக்கு விரோதமாய் இருக்கிறவங்க, நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்க, அல்லது நம்ம ஒருவேளை அவர்களுக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டோம்னா, அப்படிப்பட்ட சகோதரர்களிடத்துல நம்ம ஒப்புரவாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஒருவேளை தப்பா பேசிட்டா உடனே ஆண்டவர் உணர்த்துவார். உணர்த்துவாரா உணர்த்த மாட்டாரா? நிச்சயமா உணர்த்துவார். பைபிள் வாசித்து பாருங்க, வசனங்கள் மூலமாய் உணர்த்துவார். நீங்க ஜபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆனா நிறைய பேர் பேசினாலும் மனசாட்சியில சூடுண்டவர்களாக அமைதியா இருந்து, நான் தப்பு பண்ணலப்பா, நான்லாம் தப்பு பண்ணல, அதனால நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிடுறாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனா அந்த மார்க் 11 அதிகாரத்துல ஒரு காரியம் பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம். திரும்ப அதை நம்ம வாசித்தா நல்லா இருக்கும். மார்க் 11 நீங்க 25 வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அதாவது இதுல பார்க்கும் பொழுது நீங்க குறை பண்ணல, குறை செய்யல, நீங்க தப்பு பண்ணல, ஆனா அவங்க ஒரு தப்பு பண்ணதுனால அவங்க மேல ஒரு குறை இருந்தாலும் நீங்க அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்துல கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சகோதரருடைய குற்ற தப்பிதங்களை நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்க எங்களுடைய குறைகளை மன்னியும். ஆமேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார், எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்க எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மன்னிக்கப்படும் என்று அழகாய் ஜபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். டெய்லி நம்ம குடும்ப ஜபத்துல சொல்லிடுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சொல்லிடுறோம். ஆனா கொஞ்சம் நின்று யோசித்து பாருங்க, நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம மன்னிக்கிறோமா? நமக்கு தப்பு செஞ்சவங்களை நம்ம மன்னிக்கிறோமா? யாதாவது ஏதாவது ஒரு சகோதரர் மேல நமக்கு குறை இருந்தால் நம்ம மன்னிக்கிறோமா? ஆனா நம்ம மன்னிக்கிறது இல்லை. ஆனா ஜபம் மட்டும் எப்படி மன்னிச்சிடும், நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் ஆண்டவரே. கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க மன்னிக்கிறது கம்மி, ஆனா கர்த்தர் மன்னிக்கிறது அதிகம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடணும், ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகணும், அதே வேளையில மனிதரோடு ஒப்புரவாகணும். ஹல்லேலூயா. நம்ம தப்பு பண்ணலன்னா கூட யாராவது ஒருவர் நமக்கு விரோதமா எழுமினா அவங்கள மன்னிங்க. யோசேப்பு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தனக்கு ஒரு குழந்தை பிறந்த பொழுது அவருக்கு பேரிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அந்நிய தேசத்திலே என்னுடைய தகப்பன் வீட்டாரை நான் மன்னிக்கும்படி மறக்கும்படி அந்த சிறுமையை அந்த வருத்தத்தை மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் ஆண்டவர் அழகா எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். தகப்பன் வீட்டை மறக்கும்படி அல்லது அந்த வருத்தத்தை மறக்கும்படின்னா என்ன அர்த்தம், அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லி மறக்கல, அவர்கள் செய்த கிரியைகளை மறக்கும்படி கிருபை செய்தார். அவர் மன்னித்தார், மன்னித்தது மாத்திரமல்ல மறந்தார். ஆமேன். அதனாலதான் அந்த ஒரு ஒரு பெரிய காரியம் அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது மறக்கும்படி செய்தார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், இப்பொழுது என்னை பழுகும்படி பெருகும்படி செய்தார் என்று சொல்லி இளையவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. சாரி, பென்யமீன் என்று பெயரிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை பழுக பண்ண முடியும். நம்ம எப்ப பெருக முடியும்னா, நம்முடைய சகோதரர்கள் செய்த காரியங்களை மன்னித்து மறந்து அவர்களோடு கூட ஒப்புரவாகும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஆமேன். இது ஆண்டவர் எனக்கு ரொம்ப அதிகமாக கற்றுக் கொடுத்த காரியம். எப்பொழுதெல்லாம் சில காரியங்கள் தவறுகள் நம்ம பண்ணாலும் சரி, மற்றவங்க நமக்கு விரோதமாக பேசினாலும் சரி, ஃபஸ்ட்டு போய் சாரின்னு மன்னிப்பு கேட்டுட்டா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையில அடுத்த உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சகோதரர்களோடு கூட நீங்க பேசுங்க. இந்த கசப்புகள் வேண்டாம், இந்த வெறுப்புகள் வேண்டாம்,
நம்முடைய ஊழியக்காரர் சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கசப்பு அது ஒரு வேர், அது ஒரு நச்சு வேர், அது இருதயத்துக்குள்ள அப்படியே இருந்து கொண்டே இருக்கும், பழைய காரியங்களை உறிஞ்சிக்கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அது வேர் பிளந்து விடும், வேர் பிளந்து விடும். வேர் கசப்பா இருந்தால் கனியும் கசப்பாதான் இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள், இப்ப நம்ம இந்த கசப்புகளை உள்ளத்துல வைத்து கொண்டே இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்முடைய உள்ளத்துல கசப்புகள் இருக்க இருக்க, அந்த கசப்புகள் டெபாசிட் ஆக 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 என்ன நடக்கும்னா, உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு எரிச்சல் வரும். அவங்கள பார்த்தாலே எரிச்சல் வரும் இல்லையா. சில சமயங்கள்ல யாராவது நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டா அல்லது நம்ம சண்டை போட்டுட்டோம்னா, அவங்கள பார்த்தாலே நமக்கு எரிச்சல் வரும், பார்த்தாலே பிடிக்காது. அந்த நேரத்துல ஒரு எரிச்சலும் பொறாமையும் கோபமும் வரும். அந்த கோபம் என்ன செய்கிறது, நம்முடைய உள்ளத்துல மன அழுத்தத்தை உண்டாக்குறது, தேவையில்லாத என்சைம்ஸ் எல்லாம் நிறைய சுரக்கிறது. இதனால தேவையில்லாத வியாதிகள் வருகிறது. நிறைய வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, கசப்புகள் உள்ள டெபாசிட் ஆகி கொண்டிருக்கிற இந்த கசப்புகள் நமக்கு நிறைய வியாதிகளை உண்டாக்குறது. முதல்ல மன அழுத்தத்தை உண்டாக்குறது, அதுக்கப்புறம் அந்த மன அழுத்தம் வியாதிகளாய் மாறி விடுகிறது. டாக்டர் சொல்லும்போது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களாம், உள்ளத்துக்குள்ள யார் யாருக்கெல்லாம் கசப்பு மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறதோ அவங்களுக்குள்ள கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய சகோதரன் மைக்கேல் ராஜ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சகோதரன் எனக்கு ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பாக நான் நினைக்கிறேன், அவங்க சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சகோதரி ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க அவங்களுடைய கணவனுக்கும் அவர்களுக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை. அந்த பிரச்சனை நேரத்தில் அந்த டைமில் இவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்து விட்டது. அப்போ அந்த கேன்சர் வந்த டைமில் கணவன் அவர்களை சரியான விதத்தில் அவர்களை நடத்தலை, கேர் பண்ணலை. இந்த கசப்பு அவர்களுக்குள்ளே இருக்க 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 ரொம்ப கஷ்டமாகி, அவங்க பெரிய ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட கணவன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க அவர்களுக்குள்ளே கொஞ்சம் சுகம் வந்தது, ஆரோக்கியம் வந்தது. அப்புறம் அவரை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சாலும் உள்ளத்தில் அவருடைய கசப்பு அதிகமாக இருந்தது. ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல சுகம் வந்தது. ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க திரும்ப கொஞ்ச நாளையில் பார்த்தா திரும்பவும் ரெண்டாவது முறை அந்த கேன்சர் உருவாகி விட்டது. அப்போ அந்த நேரத்தில் தான் சகோதரர் மைக்கேல் ராஜ் கிட்ட வந்து ஆலோசனைக்காக, ஜெபத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. அப்போ வந்து அவர்கள் ஜெபிக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஒரு கசப்புக்கு இந்த கேன்சர் திரும்ப வந்ததுக்கு காரணம் ஒரு கசப்பு. உங்களுடைய உள்ளத்தில் யாரையோ குறித்து ஒரு கசப்பு இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த அதிகாரி, அந்த அம்மா அவங்களுடைய தன்னுடைய உள்ளத்தில் இருந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் அவரை குறித்த கசப்பு என் உள்ளத்தை விட்டு போகவில்லை, ஆகவே நான் அவரை மன்னிக்கவே முடியலை, இன்னைக்கு ஆண்டவரை நீர் உணர்த்துகிறீர், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் ஜபம் பண்ணதன் விளைவு கர்த்தர் அவர்களை மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து பரிபூரண ஆரோக்கியத்தை பெற்று அவர்கள் சந்தோஷமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தீராத வியாதிகளா, தீராத மன அழுத்தங்களா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து யோசிங்க. ஆண்டவரே நான் யார் யாரோட ஒப்புற வாகனம், ஒரு லிஸ்ட் போடுங்க, யார் யார் பேர்ல உங்களுக்கு குறைவு இருக்கிறது. அதாவது நீங்க அவங்கள திட்டலன்னா கூட அவங்க உங்களை எதிரியா பார்த்திருக்கலாம் இல்லையா, காரணம் இல்லாமல் அவர்கள் உங்களை பகைத்திருக்கலாமே. அப்படிப்பட்டவர்கள், குடும்ப உறவுகள், நண்பர்கள், வட்டாரம், வேலை செய்கிற இடத்துல, சர்ச்சில் ஊழியம் செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், பக்கத்து வீட்டில், இப்படி லிஸ்ட் போட்டு பாருங்க, யார் யாரோடு எனக்கு நல்ல ஒரு சுமூகமான உறவு இல்லை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, யார் யார் இடத்துல நான் மன்னிக்கணும், யார் யார் இடத்துல நான் மன்னிப்பு கேட்கணும், யார் யாரோடு நான் ஒப்புற வாகனம் ஆண்டவரே நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்களோடு கூட போய் ஒப்புறவாகுங்க.
சொந்த கணவனை மன்னிக்க முடியாத எத்தனையோ மனைவிகள், சொந்த மனைவிகளை மன்னிக்க முடியாத எத்தனையோ கணவர்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்க. சொந்த பிள்ளைகளை, சொந்த மருமகளை மன்னிக்க முடியல, சொந்த பெற்றோரை மன்னிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை, சகோதரியே, பிள்ளைகளை, பெற்றோரை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையிலே, ஆண்டவர் சிலுவையிலே சுமந்ததற்கு காரணம், இரத்தத்தை சிந்துவதற்கு காரணம், உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணும்படி, தன்னோடும் பிறரோடும் ஒப்புரவாகிற ஊழியத்தை செய்யும்படிதான் கர்த்தர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். ஹல்லேலூயா. அன்பானதேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு விசை, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த கசப்புகள் என் உள்ளத்தை விட்டு வெளியே போகட்டும்னு சொல்லுங்க. அப்பா ஆண்டவரே, தேவையில்லாத மனிதர்களை குறித்த எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய சொந்த சகோதரனை என்னால் மன்னிக்க முடியலையே, என்னுடைய சொந்த சகோதரியை என்னால் மன்னிக்க முடியலையே, என் சொந்த கணவனை என்னால் மன்னிக்க முடியலையே. கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க, கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. அந்த ஒரு சொட்டு ரத்தம் உங்க மேல விழும்படி இன்னைக்கு சிலுவையை நோக்கி பாருங்க. இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த நாட்கள். தேவனோடு ஒப்புரவாகணும், மனிதரோடு ஒப்புரவாகணும், தேவனோடு மாத்திரமல்ல மனிதனோடு ஒப்புரவாகும்படிதான் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையில் அந்த வழிகிற ரத்தம், ஹல்லேலூயா. மத்தேயு 5 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை யார் வேணா நிந்திக்கலாம், உங்களை யார் வேணா அசிங்கமா பார்க்கலாம், யார் வேணா உங்களை குறித்து வேதனையாய் பேசலாம், புறம் பேசலாம், மற்றவர்களிடத்துல உங்களை பற்றி குறைத்து பேசலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்களை மன்னிங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது தெரியுமா? என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். ஆமீன். ஒரு பூரணமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பூரணமான ஒரு சர்க்குணம் உடையவர்களாய் மாறுபடிக்குத்தான் பிதா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து சிலுவையிலே அவரை அடிக்க ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 அதிகமானாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒரு விசை அப்பா, அந்த சிலுவையிலிருந்து வழிகிற ரத்தம் என் மேல விழட்டும் அப்பா. என்னுடைய கசப்புகள் மாறட்டும், என்னுடைய மன அழுத்தத்துக்கு காரணத்தை இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தினரை குறித்து எனக்கு அந்த கசப்பு உணர்ச்சி, காய்மக்காரமான உணர்ச்சி, ஆண்டவரே அவங்களை பார்க்கிற பார்வையே எனக்கு எரிச்சலா தான் வருதப்பா. ஒரு விசை மன்னியும், ஒரு விசை மன்னியும். உம்முடைய தெய்வீக அன்பு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் வெளிப்படுத்தின அந்த அன்பு, நாங்கள் பாவிகளா இருக்கையில் எங்களுக்காக மரித்த அன்பு, சத்துருக்களா இருக்கையில் எங்களுக்காக மரித்த அந்த அன்பு இப்பொழுது எங்கள் உள்ளத்துக்குள்ளே வரட்டும் அப்பா. அன்பினாலே நிரப்புவீராக, கசப்புகளை மன்னிக்க கிருபை தாங்க, ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க இப்பொழுது ஒவ்வொருவரோடு ஒப்புரவாக தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, போன் மூலமாகவோ, மெசேஜ் மூலமாகவோ, நேரடியாகவோ போய் ஒப்புரவாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பாவம் செய்யலையே, நான் தப்பு பண்ணலையே, நான் போய் சாரி கேட்டா என்னை அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு மனுஷர் என்ன நினைப்பாங்கங்கிறத பத்தி கவலை இல்ல, கர்த்தர் என்ன நினைக்கிறார், கர்த்தர் என்ன நினைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, அப்பா நீங்க விரும்புகிற வாழ்க்கை வாழணுமே, உமக்காக வாழணுமே, எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இந்த கசப்புகள் காணப்படுகிறதே, மன்னியாத தன்மைகள் காணப்படுகிறதே, மறக்காத நிலைமைகள் காணப்படுகிறதே, இதுதானே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. என்னை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கிறதற்கு கிருபை தாங்க, நான் ஒப்புரவாகிறேன் அப்பா. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிந்தா சாரின்னு கேட்டுருங்க. ஒருவேளை நீங்க தப்பே பண்ணாட்டா கூட, ஒருவேளை என் பேர்ல ஏதாவது வருத்தம் இருந்தா,
ஒருவேளை நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, என்னுடைய வார்த்தையினாலோ என்னுடைய நடக்கையினாலோ உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, என்னை ஒரு விசை மன்னிங்கன்னு கேளுங்க, மன்னிங்கன்னு கேளுங்க. கணவன் மனைவி கிடையே ஈகோ வேண்டாம், பெற்றோர் பிள்ளைகளிடையே ஈகோ வேண்டாம். சாரின்னு கேளுங்க, அன்பா பேசுங்க, ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க. ஓ, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. சிலுவையிலிருந்து வழிந்த அந்த ரத்தம் இப்பொழுது உங்கள் மேல, உங்களுடைய தலையில, உங்களுடைய சிரசுல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கசப்புகளினால, இந்த காயங்களினால, இந்த உப்புரவாகாத தன்மையினால உங்கள் இருதயத்துக்குள்ள உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இப்பொழுது இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ரீகா நாபா சந்தலபா ஓலா பௌரிகா பாகாபாபா ரீஹா லபா சந்தல பௌரிகா. உமக்கு நன்றி தகப்பனே. ஒப்புரவாகிற ஆண்டவரே, ஒப்புரவாகிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.